முருகானந்தம் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. திருச்சியிலிருந்து ஷார்ஜா போன அந்த விமானம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல வானில பறந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திருந்துச்சு, வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. எல்லாரும் அதுக்கான ஒரு பெரிய உற்றுநோக்களோடும் பிரேயரோட இருந்தாங்க. இப்ப அங்க என்ன ஆச்சுது, எப்படி தரையிறக்குறாங்க சார்? பேசிக்கலி ஒரு விமானம் வந்து ரன்வேல இருக்கும்போது அதுக்கு லேண்டிங் கியர் ஆபரேஷன்ல அதனுடைய சக்கரங்கள் தேவைப்படுது. ஒன்ஸ் ஏர்பான் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3000 feet மேல போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் பண்ணுவாங்க. ரிட்ராக்ட், அந்த ரிட்ராக்ட் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆனதுனால லேண்டிங் கியர் வெளியவே இருந்தது. இப்ப லேண்டிங் கியர் வெளியே இருந்தா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு விமானத்தினுடைய ஸ்பீடு, அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் வந்து எல்லா சர்ஃபேஸும் ஏரோடைனமிக்கலி கரெக்ட் ஷேப்பா இருந்ததுன்னா நல்ல ஸ்பீட் போகும், கம்மியான ஒரு ஃபியூல் எக்ஸ்பெண்டிச்சர்ல அந்த விமானம் போயிட்டு இருக்கும். ஸோ திருச்சியிலிருந்து ஷார்ஜா போறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் ஹைட் போறதுக்கு அப்புறம் அந்த விமானத்தினுடைய லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏரோடைனமிக்கல் ஷேப் நல்லா வர்றதுனால விமானம் வந்து ஹை ஸ்பீடா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இட் வில் கோ அண்ட் கடைசியா லேண்ட் ஆகிறதுக்கு முந்தி ஒரு ஒரு 500-600 meter ஹைட்ல அந்த திருப்பி அந்த லேண்டிங் கியர் டிப்ளாய் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ்ல என்னாச்சுன்னா, லேண்டிங் கியர் ரிட்ராக்டிங் அண்ட் டிப்ளாயிங் மெக்கானிசம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் கிளிட்ச். ஓகே, இப்ப என்ன செஞ்சாங்க, அந்த விமானத்தை லோவர் ஸ்பீடு, ஏன்னா டிராக் இருக்கும், திஸ் இஸ் கால்டு ஏரோடைனமிக் டிராக்னு சொல்றது, ப்ரொட்ரூஷன்ஸ் இன் ஃப்ரம் த பாடி, அது இந்த லேண்டிங் கியர் வந்து ஒரு ப்ரொட்ரூஷன் தானுங்களே, அந்த ப்ரொட்ரூஷன் என்ன செய்யும், ஏரோடைனமிக் டிராக் இன்டியூஸ் பண்றதுனால அந்த விமானம் வந்து அப்படியே மெதுவாகவே பறக்க வேண்டிய சூழ்நிலை, சார்ஜா போக முடியாது அந்த பிரஸ்கிரைப்ட் ஃபியூயல்ல. ஓகே, இப்ப என்ன செஞ்சாங்க, அதை ஒன்னு திருச்சி பக்கத்திலேயே இந்த டிஃபெக்ட்னால திருச்சிக்கு மேலேயே அந்த விமானத்தை வந்து மேலேயே வட்டம் அடிக்க வச்சாங்க. ஏன் வட்டம் அடிக்க வச்சாங்கன்னா, ஒரு விமானம் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் ஆகும்போது த பிக்கெஸ்ட் த்ரெட் ஃபார் அ ஏர்கிராப்ட் மிஷப் இஸ் ஃபியூல், அந்த உள்ளுக்கு இருக்கிற ஃபியூல் வந்து ஃபயர் ஆயிடும், அதாவது டியூ டு அப்ரேஷன், டியூ டு ஸ்பார்க் ஆர் டியூ டு ஸ்பில்லேஜ்ல ஃபயர் ஆனதுன்னா தட் விமானம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எமர்ஜென்சி லேண்டிங் டயத்துல மேக்ஸிமம் அந்த பைலட் என்ன செய்வாரு, ரொம்ப சுதாரிப்பா அந்த பைலட் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய அனைத்து ஃபியூலையும் மினிமல் லெவலுக்கு ரிசர்வ் லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங்க்கு தயார் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபியூல் கம்மியானதுனால அந்த விமானம் கீழே இறங்கும் போது வெடிச்சு சிதறக்கூடிய அபாயம் தவிர்க்கப்பட்டு விட்டது, அதனால அவங்க தைரியமா இறங்க முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டு விஷயம், ஒன்னும் ஃபியூல கம்மி பண்ணணும், கம்மி பண்ணிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும். செகண்ட் வந்து திருச்சியிலிருந்து ரொம்ப தூரம் போயிருந்ததுன்னா மிட்வே இருக்கிற எனி செலக்டட் ஏர்போர்ட்ல அவங்க பண்ணியிருப்பாங்க, பட் இது திருச்சியிலிருந்து ரொம்ப தூரம் போகாதனால திருச்சியிலேயே அது வந்து பேஸ் டேக் ஆஃப் ஏர்போர்ட்லயே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை வந்து அந்த ஏடிசி கண்ட்ரோல்லயே, ஏடிசி கண்ட்ரோல் 35-50 kilometers நாட்டிக்கல் மைல்ஸ்லயே அதை வச்சிருந்து வட்டம் அடிச்சிருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரிலீஃப், நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். 141 passengers நிலைமை, அவங்களுடைய ஃபேமிலியினுடைய பிரேயர்ஸ், இதுதான் என்ன செஞ்சிருக்குது இந்த விமானத்தை வந்து. உண்மையிலுமே சொல்றேன், பைலட்டுங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஷார்ப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்பர் ஒன், மக்களுடைய நல்ல எண்ணம் அண்ட் பிரேயர்ஸ், அண்ட் அவங்க இதுவரையும் செஞ்ச ஒரு புண்ணியங்கள் தான் அந்த விமானத்தை வந்து எந்தவித அசம்பாவிதம் இல்லாம திருச்சியில வந்து இறக்கியிருக்காங்க. ஐ எம் சோ கிளாட் அண்ட் ஐ எம் சோ ரிலீவ்ட் அபவுட் தி என்டையர் எபிசோட். நன்றி இந்த தகவலை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு. உங்களோடு சேர்ந்து எல்லாருமே அந்த 141 உயிர்களும் ரொம்ப பாதுகாப்பாக தரையிறங்கின மகிழ்ச்சி. உண்மையாவே தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதோட சேர்த்து அந்த விமானிகள் எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய தகவலை பகிர்ந்துருக்கீங்க, நன்றி சார்.